ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம படத்தோட கதையை ஒரு பார்வையற்ற ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்கும்போது குளிச்சுட்டு வரும்போது அதே இடத்துல பதங்கியிருந்த ஒரு பணக்கார வீட்டு பையனால கற்பழிக்கப்படுறாங்க அப்படி கற்பழித்த பையன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க தன்னை கற்பழிச்சது யாரு அவங்க எப்படி சொன்னாங்க கடைசியாக என்ன நடந்தது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை நிறைய படங்கள்ல பெண்களுக்காக நிறைய விஷயங்கள சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த படம் குறிப்பா பெண்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி செயல்படணுங்கிறத ரொம்ப தெளிவாவும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் சொல்லியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஸோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நேராக படத்தோட கதைகளில் போகும் இந்த படத்தோட பேர் நேரு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு போலிஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆகுது என்னன்னா ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ரைஸ் ஆகும் ஸோ இப்போ அங்கே இருக்கிற போலீஸ்காரர் நேராக வந்து வீட்டில் விசாரணை பண்ணுறாரு அந்த பொண்ணு இப்போ நல்லா தான் இருக்கா ஆனால் பயந்த சுபாவமாக இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது ஸோ இந்த போலீஸ்காரர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறார் இப்ப அந்த பொண்ணை கூட்டு விசாரிக்கிறதுக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு எழுதுறாங்க அதே நேரத்துல டாக்டர் கிட்ட போலீஸ்காரங்க விசாரணை பண்றாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை ரேப் பண்ணி தெரியும் ஆனா எந்த ஒரு காயமும் எந்த ஒரு தடையும் இல்ல ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதுக்கான எந்த ஒரு அத்தாரிட்டியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டரும் போலீஸ்கார கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணு ஒரு வாக்கு மூலமா எழுதி வர கட் பண்ணா இந்த பக்கத்துல தான் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு எதையும் யோசிச்சுக்கிட்டு தனியா வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்துருக்காங்க அதே நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நீ எதை நினைச்சு வருத்தப்படாதமா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்காத தொடர்ந்தே இருக்கட்டும் சொல்லி பயத்துல விட்டுட்டு போறாங்க ஏதாவது சூசைட் கிட்ட அட்டன் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கற பயத்தோட அவங்க அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க அதே நேரத்துல அந்த பொண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் போலீஸ்காருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஒரு சாட்சி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ்காரர் இப்ப வந்து பாக்குறாங்க அந்த பொண்ணு இந்த உருவ சிலை செய்யறதுல ரொம்பவே டேலண்ட் அப்படி இருக்கும்போது தன்னை கற்பழிக்க வந்தவன அவன் உருவ எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு உருவமா ஒரு சிலையை வடிவமைச்சிருக்கிறாங்க அதையும் அந்த போலீஸ்காரை பார்த்துட்டு இந்த உருவத்தில் இருக்கிற பையனை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் தான் வீட்டுக்கு எதிர்த்து பல்ல இருக்கிற ஒரு பையன் வீட்டுக்கு தான் அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்லிடுறாரு இப்ப போலீஸ்காரங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிற அந்த பையன்கிட்ட விசாரணை பண்றாங்க அவன் என் ஃப்ரெண்டு தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே வந்திருந்தான் முடிச்சுட்டு அவன் இப்போதான் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கற்பன போலீஸ்காரங்க நிறைய ஏர்போர்ட்டுக்கு போறாங்க அந்த உருவ சிலையில இருக்கிற அதே ஆளு அதே பையனை நோட்டம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க பேரு மனு இப்ப போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்துடுறாங்க இருந்தாலும் ஒரு பார்வேட்டர் பெண் ஒரு சிலையை செஞ்சுட்டாங்கன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணிட முடியாது இல்லையா ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டேஷன்ல லைனை நிக்க வைக்கிறாங்க அந்த பார்வேட்டர் பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்னை கற்பழிச்ச ஒருத்தவன் இந்த லைன்ல இருக்கிறான் அவனை நீங்க சரியா கண்டுபிடிச்ச அப்படின்னாக்கா அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அதே பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க கடைசியா தன்னை கற்பழிச்சோ அவனோட முகத்தை தொட்டு பாக்குறாங்க சோ அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஷாக்கிங் ஆகுது இவன் தான் என்ன கற்பழிச்சான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது உடனே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயில போட்டுறாங்க நியூஸ்லயும் ரொம்ப பிரபலமாயிடுது ஒரு கண் பார்வையற்ற ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வளர்க்குற பண்ண தப்பிக்க பார்த்தா அந்த பையனோட உருவு சிலையை வரைஞ்சி ஒரு பார்வையற்ற பொண்ணு இப்படி செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குதுன்னு சொல்லி நியூஸ்லேயும் ரொம்ப ஃப்ரெட்டாக ஆரம்பிக்குது கட் பண்ணால் இந்த பக்கத்தில் ஒரு வீட்டை ஒன்று காமிக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னை விட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போனால் நல்லா பின்னாடி இதுவும் வேணும் இன்னுமே வேணும் அவன் போனப்பவே அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு கண் பார்வையும் போயிடுச்சு இப்போ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ரீசன்னா அந்த பார்வையற்ற பெண்ணோட அப்பா இருக்காங்களே ஆக்சுவலி அந்த பொண்ணோட அப்பா கிடையாது ரெண்டாவது அப்பா தான் அந்த பொண்ணுக்கு ஸோ முதாரம் தான் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர் ஹஸ்பண்ட் தான் இவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு அங்க இருக்கிறாரு ஸோ அதை தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் அரெஸ்ட் பண்ண அந்த பையனோட அப்பா மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஸோ நிறைய பணம் காசம் வச்சிருக்கிற ஒரு ஆளு தான் இருந்தாலும் இப்ப அவரு இங்க வர விஷயம் கேட்டு ஜெயில அரெஸ்ட் ஆயிருக்கிற த பையனையும் போய் பார்க்கறாரு இதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்பதான் இவங்க கொழுப்புல அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க இருந்தாலும் இந்த பையனோட அம்மா தா பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒண்ணு மும்பை கிடையாது காசு கொடுத்தவனே எல்லாத்தையும் பண்றதுக்கு இது கேரளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பையனை நீங்க காப்பாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியால டாப் பெஸ்டா இருக்கிற ஒரு வக்கீல தான் பாக்குறாங்க அவரு பேரு ராஜ் சேகர் சொன்னாலே பார் கவுன்சில் ஆடும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு வக்கீல் சோ இப்போ அவரை கூட்டிட்டு வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த கேஸ்ல இருந்து தான் பையனை எப்படியாவது நீங்க காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ வந்தவனே இவரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு சோ கண்ணு தெரியாத பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணோட அப்பாக்கு முத தரமாக இருந்தால் அந்த பொண்டாட்டிக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் நாங்கள் கொடுக்குறோம் அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க எந்த பிரச்சனையும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க இவ்வளோ நல்ல அப்பா கூட டச்சிங்கே கிடையாது இப்போ முதல் முறையாக அப்பாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்பா தங்கச்சி எனக்கும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் அவளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எங்களுக்கும் தான் பங்கு இருக்குது ஸோ இந்த விஷயம் கேட்டு வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும் அது மட்டும் இல்லாமல் அவனுங்க ரொம்ப பணக்காரனுங்க பணத்தால் அவனுங்க என்ன வேணாலும் செய்ய முடியும்ப்பா தங்கச்சிக்கு வாழ்க்கை இருப்பா எதிர்காலம் இருக்க கேளுங்கப்பா தயவு செஞ்சு இந்த கேஸை நம்ம வாக்கஸ் வாங்கிட்டு நிம்மதியாவது இருக்கலாம்ப்பா சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்பா காருக்கு தெரிஞ்சிச்சு இவன் வில போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா உன் தங்கச்சி அப்படி ஒருத்தன் பண்ணிருந்தானா தான் கூட பிறந்த தங்கச்சியா நீ நினைச்சிருந்தா முதல்ல என்ன திரும்ப பண்ணிருக்கணும் அப்ப அப்படி வந்து பேசும்போது அவ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிருக்கணும் ஆனா நீ அதெல்லாம் பண்ணாம வில போயிருக்கிறீங்க பஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பசங்களையும் அவமானப்படுத்தி அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார் அதே நேரத்துல அவனுக்கு சும்மா இல்லாம வெளியிருக்கிற மீடியாக்காரங்க அவங்க பிரஷ் அது இதுன்னு கூட்டு வேட்டியும் கொடுத்துறானுங்க இதனால பெரிய சிக்கலும் உண்டாகுது ஃபோன் பண்ணி அந்த கற்பழிச்ச பையனோட அவங்க அப்பா கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பேசுறாரு இதெல்லாம் வேலைக்கு வாங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க இப்ப கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்திருக்கு கோர்ட்ல வாதாடுறதுக்காக நம்ம ராஜ்சேகர் வந்திருக்கிறாரு அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வாதாடுறதுக்காக கவர்மெண்ட் மூலியமா ஒரு வக்கீலி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இப்ப வாதாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ராஜ்சேகர் தான் வராரு ஜட்ஜி கிட்ட சொல்றாரு இந்த கேஸ்ல என்னோட கட்சிகாரருக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்ல எந்த ஒரு சாட்சியமே இல்ல அப்படி இருக்கும் போது இவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு உருவ பொம்மையை வச்சு அரஸ்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம் அது இல்லாம அந்த பொண்ணு அப்படி பட்ட திறமை இருக்கிறதா சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு சாட்சியமும் இல்ல எவிடன்ஸும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிறாரு கற்பழிச்சுக்கான ஆதாரம் சரியா இல்ல அப்படிங்கறதுதான் அடுத்த திருத்தமா சொல்றாரு அதே நேரத்துல நம்ம பொண்ணுக்கு வாதாடுற வக்கீலோ அவருக்கு கற்பழிச்சிருக்கிறாரு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை எடுக்கிறார் அது மட்டும் இல்லாம உருவ பொம்மை வச்சுதானே ஃபர்ஸ்ட் அரஸ்ட் பண்ணாங்க அவங்க அந்த கலையில ரொம்பவே பிரபலமானவங்க இல்ல அந்த கலையை ரொம்ப தெரிஞ்சவங்க நுணுக்கமானவங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது அத்தாரிட்டி இருக்கா கேட்கறான்னு சொல்லி நம்ம ஜட்ஜும் கேட்கறாரு அதுக்கான அத்தாரிட்டியுமே எதுவும் கிடையாது கற்பழிச்சதுக்கான எவிடென்ஸ் சரியா எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால இந்த கோர்ட்ல இந்த கேஸ் நிக்காம போகுது அடுத்து இறங்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கேஸை தப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆபிசருக்கு பதிலா இப்ப வேற ஒரு போலீஸ் ஆபிசரையும் போட்டுறாங்க பொண்ணுக்கு வாதாட அந்த வைக்கலு அந்த அளவுக்கு டேலண்ட் தக்கா புக்கான் முழிச்சதால இந்த கேஸ் இப்ப நிக்காம போயிடுச்சு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா பொண்ணோட அப்பாவை பார்த்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்க சொல்ற கதையை இந்த நாடகத்தெல்லாம் யாரும் நம்புற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு இதையே கதைன்னு சொல்லிட்டாரு இந்த வக்கீல் ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியல வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வைஃபும் பேசிக்கிறாங்க அம்மா நீ எதுக்கும் பயப்படாதம்மா தைரியமா இரு கண்டிப்பா நமக்கு வாதாரத்துக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைக்கும் இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பெண்ணுக்கிட்டயே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறாங்க கோர்ட்ல சரியான எவிடன்ஸ் கிடைக்காத காரணத்தால் அந்த கற்பழிச்ச பையனுக்கு இப்போ ஜாமீனும் கொடுத்துருக்குறாங்க ஜாமீன் கொடுத்த உடனே அந்த பையனை நம்ம ராஜ்ஷேகர் வக்கீல் இருக்காரு இல்லையா அவர் விசாரணை பண்ணிக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராஜி சேகருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அந்த பொண்ணு கூட தான் இப்போ டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்பா கிட்ட கேட்கும் போது அவன் தான் குற்றவாளிங்கிறது நல்லா தெரியுது ஆனா அவன் தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே இவனுக்காக நம்ம வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இந்த கேஸ் என்கிட்ட வந்துச்சு என்கிட்ட வரலால இந்த கேஸ் யாராவது எடுத்து நடத்ததான் போறாங்க நம்ம வக்கீல நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு கட் பண்ண இந்த பக்கம் நம்ம பொண்ணோட அவங்க அப்பாவும் பழைய போலீஸ்காரரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு நல்ல வக்கீலா பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால பொண்ணோட அப்பாவும் பெரிய பெரிய வக்கீல எல்லாம் போய் பாக்குறாங்க ஒருத்தரையும் இந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டாங்க நான் அங்க ஒரு வக்கீல்கிட்ட பேசிட்டு வரும்போது அதே வீட்டில் அந்த வக்கீலுக்கு வேலை பார்க்குற டிரைவர் ஆனா நீங்க இங்க இங்கேயும் அழகிறதால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது எல்லாமே அந்த ராஜசேகரோட வேலைதான் எந்த வக்கீல் உங்களுக்கான கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் என்ன பண்றது தெரியாம வீட்டுக்கு வந்து தடுமாறி அதே நேரத்தில் வீட்டுல சில வக்கீல்ஸ் எல்லாம் வராங்க அவங்க யாருன்னு பார்த்தா அதே ராஜ்சேகர் அனுப்பன ஆளுங்களா தான் இருப்பாங்க இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம் உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் தரேன் சொல்லி திரும்ப அதே பண பிரச்சனையை பத்தினா பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல ஒரு பொண்ணை ஒன்று காமிக்கிறாங்க இந்த பொண்ணு நம்ம பழைய போலீஸ்காரும் கொஞ்சம் நெருங்கின ஃப்ரெண்டு தான் ஸோ எதிர்த்தா பார்க்கும்போது எப்படி இருக்க ஏது இருக்குன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் இப்போ எங்கே இருக்காரு ஒரு கேஸுக்கு வாதாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர்லாம் இப்போ கரண்ட்லேயே இல்லையே சரி இருந்தாலும் வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க கதவை தட்டினா கதவை திறக்கல பேக் டோர் வழியாக உள்ளே போகிறாங்க வீடு கதவு திறந்துருக்கு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ரொம்ப படுத்து தூங்கிட்டு ஒரு பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறாரு இந்த பொண்ணு அட்வொகேட் தான் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தான் ஸோ அப்படி தான் பழக்கம்

வக்கீல் கூட்டிட்டு வராங்க இப்ப நம்ம பொண்ணை தான் காமிக்கிறாங்க அந்த பொண்ணுகிட்ட நீங்க தனியா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மட்டும் விட்டுட்டு போறாங்க நடந்தது என்ன சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிடறாரு இது பாருமா நான் அஞ்சு வருஷம் பிராக்டிக்ஸே இல்லாம இருக்கிறேன் என்னால உனக்கு உதவ முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்தில் அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா எனக்கு தெரியும் சார் நீங்க அஞ்சு வருஷம் கேப்ல இருந்தீங்க நீங்க சஸ்பெண்ட் ஆனது எல்லாமே எனக்கு தெரியும் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு உனக்கு கண் பார்வை தான் இல்லமா ஆனா கேட்கறதுன்னு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் சார்

இந்த பொண்ணோட அப்பாவோ அந்த வக்கீல் போலீஸ்காரங்கிட்ட பேசுறாங்க இந்த வக்கீல பார்த்தா எதுவும் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டவுட்டாக பேசுறாரு இதை பாருங்க நீங்க அவரை சாதாரணமா இடையே போட்டுறாதீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ்சேகர் இருக்காரு இல்லையா அவரு கூட தான் இவர் இருந்தாரு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாரு ஒரு கட்டத்தில் அவருக்கு ஈக்குவலா இவர் இருந்தாரு இருந்தாலும் அவங்களோட பொண்ணை இவர் காதலிச்சாரு ஸோ ரெண்டு பேரும் விரும்பிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் ராஜ்சேகருக்கு தெரிஞ்சது ஒரு கேஸ் விஷயத்துல ஒரு ரிப்போர்ட்டை சில இதெல்லாம் கொடுக்க கூடாது சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதே மாரி நான் கொடுத்தேன் இந்த விஷயம் ராஜ்சேகர் சூழ்ச்சியால பார் கவுன்சில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுல இருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது அந்த லவ்வும் பிச்சு கிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரு பிராக்டிக்ஸ்ல தான் இல்ல கரண்ட்ல தான் இல்ல ஆனாலும் சில பெரிய பெரிய வக்கீல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே சில விஷயங்களை கன்சல் பண்றது இவர்கிட்ட தான் அப்படின்னு நம்ம ஹீரோட அஸ்டன்ட் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கற்பனை இந்த பக்கத்துல கேஸ் டீட்டெயில் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது டிவில அந்த கேஸ் விஷயமா பேசி பேட்டி கொடுத்திருந்த நம்ம ராஜசேகர் அந்த கேஸுக்கு வாதாடுறங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில நம்ம பொண்ணோட வீட்டுக்கு தான் போய் பார்க்கறாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணோட வீட்ல இருந்து எதிர்த்த வீட்லயும் பாக்குறாரு அதே நேரத்துல மேலையும் போய் பாக்குறாரு நிறைய விஷயங்களை சோதனை பண்றாரு அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் முதல் முறையே நம்ம ஹீரோ இப்ப கோர்ட்டுக்கு வராரு சோ கோர்ட்டுக்கு வாதாடுற வந்த நம்ம ஹீரோவை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க அந்த ராஜசேகர் வக்கீலும் அவங்க பொண்ணுமே ஆடி போயிடறாங்க முதல் முதல்ல இதே கோர்ட்ல தான் நம்ம நீ வாதாடின உள்ள வந்து ஒரு எட்டு பாத்துருப்போன்னு சொல்லி ராஜசேகர் பொண்ணையும் சொல்றாங்க அதே நேரத்துல அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையும் பாக்குது சோ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட அந்த பக்கம் கிளம்பி போறாங்க கட் பண்ணா கோர்ட் உள்ள காமிக்கிறாங்க ஜட்ஜ் எல்லாம் வந்தாச்சு இந்த கேஸ் இப்ப நடக்கப் போகுது முதல் முதலா அந்த பார்வையிட்டர் பொண்ணோட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பொண்ணை தான் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாரு நம்ம ஹீரோவும் அவரை பத்தி எல்லா டீட்டெயிலும் வாங்குறாங்க வாங்கிட்டு கிராஸ் கொஷின் கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப அந்த பொண்ணு அன்னைக்கு நான் பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக பேங்குக்கு போயிட்டேன் அதே நேரத்துல அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிட்டாங்க அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டில் தனியா இருந்துச்சு ஸோ நான் திரும்ப வரும்போது பார்த்தா அந்த பொண்ணு எதோ நடந்த மாதிரி பயந்து அழுது இருந்தால் அவளோட உடம்பை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு எதோ நடந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி பயத்தில் என்ன எதுன்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் ஆகல அதனால எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு அக்காவை பார்த்தா அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களை இங்கே வந்து பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டாங்க அடுத்தது கேஸ் ரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ கிராஸ் கேட்கறதுக்காக நம்ம ஆப்போசிட்டில் இருக்க ராஜசேகர் விசாரணை பண்றாரு வழக்கமாக அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிடுவாரா இல்ல விட்டுட்டு போவார்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க சொல்றாங்க சரி அன்னைக்கு வீட்டில் தனியா இருக்கிறாங்க தனியாக இருக்கும்போது வீட்டோட கதவை யார் திறந்து விட்டது ஒரு பார்வையற்ற பொண்ணு வீட்டில் தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் வீட்டை பூட்டிட்டு தான் போனேன் என்கிட்ட ஒரு சாவி இருக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு சாவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் எப்படி உள்ள வந்தது யார் வந்தது அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க அது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிராஷ் கொஸ்டின் கேட்கறாரு அது மட்டும் இல்லாம ஒரு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சாவி இருக்குன்னு சொல்றீங்கல்ல நீங்க பேங்க்குக்கு போனா அந்த இடப்பட்ட கேப்ல அவரு வந்து கதவு திறந்திருக்கலாம் இல்லையா அது உங்களுக்கு திறந்துருந்தா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இது எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது

வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தான் கேட்டான் பக்கத்து வீடு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம் ஸோ அப்போ நீங்க பார்வையற்ற பொண்ணு இருக்கிறதுன்னு சொல்லி அதாவது பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆ பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கிராஸ் கேட்கறதுக்காக நம்ம ஆப்போசிட்டில் இருக்க ராஜசேகர் வராரு இப்போ வந்தவொடனே இந்த பொண்ணு பார்வையற்ற பொண்ணுன்னு சொல்லி அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ கேட்டேன் சார் கொஞ்சம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜென்ரலாக பேசும்போது கூட ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்க டி உண்ணர் அப்படிங்கிற மாதிரி மக்கீல்களிட்டையும் சொல்கிறார் அதே நேரத்தில் இப்போ கிராஸ் கேட்குறதுக்காக நம்ம ராஜ் சேகர் வரார் அந்த பொண்ணுக்கிட்ட பார்வையற்ற பொண்ணோட கிட்ட விசாரிக்கிறாங்க உங்களுக்கு இது எத்தனாவது புருஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுறதால நம்ம ஹீரோவை கொஞ்சம் கடுப்பாயி திட்ட ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரிலாம் கோர்ட்டில் அந்த மாதிரி டபுள் மீனிங் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில உண்மைகளை தெரியவருணுன்னால் இந்த கோர்ட்டில் நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியது இருக்குது நீங்கள் கம்முன்னு உட்காருங்க உங்களுக்குலாம் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சில்ல உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிண்டில் அடித்து உட்கார வைக்கிறாங்க இப்போ அந்த பார்வையைற்ற பொண்ணோடய அம்மா கிட்ட தான் நம்ம ராஜ் சேகர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு இது ரெண்டாவது புருஷன்

பாக்குறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் உங்க பொண்ணுக்கு எப்படி அதை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது அவளா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சோ கத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கான பிராக்டிக்ஸ் எதுவுமே கிடையாது அவங்க அதுதான் பண்றாங்க சொல்லி எந்த ஒரு சர்டிபிகேட்ஸும் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு நம்ம ஆப்போசிட் வைக்கல அதே நேரத்துல திரும்பவும் அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போன எங்க போனாலும் கூட்டிட்டு போற உங்க பொண்ணை அன்னைக்கு மட்டும் நீங்க ஏன் கூட்டிட்டு போகல அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணுக்கு பேங்க்ல லோன் ரெஃபர் பண்ணதும் நீங்க தான் அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பவும் வந்திருக்கிறீங்க அந்த இடக்கட்ட கேப்ல நீங்களா வந்து கதவு திறந்து விட்டுருக்கிறீங்க ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் வைக்கல் கேட்கும் போது பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவும் ஒரு கோர்ட்ல எந்த மாதிரி பேசணுங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு அதை மீறி பேசுறாரு இவரானார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க சரின்ட்டு இப்ப இந்த கேஸ் அடுத்த நாளுக்கு தள்ளி வைக்கிறாங்க இப்ப கோர்ட்ல இருந்து வந்த அந்த கண் பார்வையற்ற பொண்ணு கிட்ட தான் நம்ம ஹீரோ கேட்கறாங்க இப்போ கோர்ட்ல அந்த பையன் நிரபராதிங்கிறதுக்கு தான் ஆப்போசிட் வைக்கல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல உங்க அப்பா தான் தப்பு பண்ணாங்கிறதையும் அவர் போர்ட்ரேட் பண்றதுக்காக என்ன வேணாலும் கேட்பாங்க என்ன மாதிரி கொஸ்டின் வேணாலும் கேட்பாங்க உனக்கு அவனுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு அவங்க கேள்வி கேட்டாக்க எனக்கு இந்த கேள்வியே புரியலன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல நீ அதுக்கான பதில தேடணும் அப்படியே உன்னால முடியல அப்படின்னா கோர்ட்ல இருக்க அந்த கட்ட மேல ஒரு கை மட்டு வை நான் உனக்காக நான் ஜட்ஜ்மெண்ட் கேட்டு வாதாட வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்றாங்க சரி நீ இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட கன்பார்வேட்டர் பொண்ணை தான் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்றாங்க அதே நேரத்தில் நம்ம ஆப்போசிட் வக்கீல் தான் விசாரணைக்கும் வராங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்போ வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு

மாதிரியும் அடையாளம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் செய்யறதுல சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஒருவேளை வசதியான பையன் தெரிஞ்சு நீயே வீட்டுக்கு வர வச்சு அப்படிங்கிற மாதிரி கூட தப்பு தப்பா சில கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க திரும்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது திரும்ப கேஸ தள்ளி வைக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே அந்த பையன் வந்திருந்தான் சோ அவன் ஃப்ரெண்டை கூட்டு விசாரணை பண்றாங்க இவன் உனக்கு எப்படி தெரியும் சொல்லும்போது நாங்க எல்லாம் ஒன்னா படிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆனா இது நடந்தக்கான காரணம் எதுவுமே எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட சர்ச்சைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் அன்னைக்கு அவன் வரும்போது எப்படி வந்தான்னு சொல்லும்போது கூட ஒரு டிரைவர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த கற்பழித்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாரும் சேர்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க அதே நேரத்தில் நியூஸில் ரொம்ப ப்ராப்ளமாகுது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விடக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதே நேரத்தில் வீட்டில் தான் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை கதவை தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா இந்த கற்பழித்த பையனே தான் இப்போ வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் ஆடியாளர்களோட கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் ஸோ எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மாவே கட்டி போட்டு பிடிச்சி வச்சுக்கிறானுங்க இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட திரும்ப வரான் அந்த பொண்ணு தொட்டு பார்க்குதான் அவன் முகத்தை தொட்டு பார்த்தோன்னே தன்னை கற்பழிச்சவன் தான் வந்திருக்கான்னு சொல்லி திரும்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஒழுங்காக அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்க தேவையில்லாம திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொலை பண்ணி எரிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறான் அந்த பொண்ணோட அப்பாவையும் மிரட்டிட்டு போறான் இப்போ இந்த விஷயம் அந்த வக்கீலுக்கும் அந்த பையனோட அப்பாவுக்கும் தெரிய வருது கொஞ்ச நாளைக்கு நீ சும்மா இருக்க மாட்டியா இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் நீ என்னடா இப்படி சீரியஸ்னஸ் எல்லாமே தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த நாள் இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டின விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அதனால கேசும் போட்டிருக்கிறாரு இப்போ அதுக்காக அடுத்த நாளே கோர்ட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த தடவை ராஜ் ராஜசேகரால வர முடியாது அவங்க பொண்ணு தான் இந்த கேஸை ஆதாரத்துக்காக கோர்ட்டுக்கு வராங்க சோ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது மிரட்டுறதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்போசிட்ல இருக்க பூர்ணிமாங்கிற நம்ம ராஜசேகரோட பொண்ணு கேட்கிறாங்க ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது அதே நேரத்தில் இப்போ இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரையும் முன்னாடி விசாரிச்ச போலீஸ்காரையும் கூப்பிடுறாங்க போலீஸ் ஆபிசர் கிட்ட இந்த கேஸா பர்ஸ்ட் டைம் எஃப்ஐஆர் போட்டாங்கள போடும்போது இந்த உருவ சொலையும் உருவ வச்சு தான் அந்த அகூஸ்டை ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கான போட்டோ காப்பி எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் இப்ப இருக்கிற போலீஸ்கார சொல்றாரு ஆனா முன்னாடி இருக்கிற போலீஸ்காரன் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி எதுவுமே என் கைக்கு வரலன்னு சொல்லி இப்ப இருக்கிற போலீஸ்கார சொல்றாரு இதனாலேயே மிகப்பெரிய குழப்பமும் உண்டாகுது அதே நேரத்துல அந்த அக்யூஸ்ட் விசாரணை பண்றாங்க நான் எந்த தப்புமே பண்ணல நான் இன்னைக்கு இங்கே இல்லவே இல்ல நான் ஊருக்கு போயிட்டேன் என் ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டிக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான் சோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இருக்கு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் அதை கோர்ட்டில் நாளைக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் எங்கெங்கெல்லாம் போனான் டிராவல் பண்ணான்னு சொல்றான்ல அவனோட மொபைல் மூலிமா சிக்னலை ட்ராக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனான் சொன்னான் ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணான்னு சொன்னல அந்த இடம் எதுவும் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாருங்க சொல்லி நம்ம ஹீரோ தான் அஸ்டாண்டு கிட்ட ரெண்டு லேடி கிட்டே சொல்றாங்க அதே நேரத்தில் அவங்களே எல்லா வேலையும் பார்க்கறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் விசாரிக்கிறாங்க ஆனால் அது சரியா ஒர்க் ஆகல டிவைஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல சரி

இருக்கா உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க சொல்லி நம்ம ஹீரோவை கேட்குறாரு வெளியே வந்த உடனே இந்த கேஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்தாங்களே அந்த பண்ணை திட்ட ஆரம்பிக்கிறேன் இங்கே பாரு உன்னால் நான் எந்த அளவுக்கு நிற்கிறேன் பார் இந்த கேஸில் என்னால் நான் எடுத்து நடத்த முடியாது நான் சொன்னேன் என் பேச்சை கேட்காம எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இப்படி சிக்க விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிட்ட திட்டுறாங்க என்னதை சிக்க விட்டோமா உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அவரோட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அவன் என்ன துரோகம் பண்ணால் அந்த ராஜேகர்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குது ஒரு வழியாக அந்த பொண்ணும் சாரி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கும் போது அந்த ஃபுட்டேஜை நான் திரும்ப பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கோர்ட்டில் கூட அந்த ஃபுட்டேஜை திரும்ப பார்த்துக்கிட்டாரு அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஒன்று கிடைக்கிது ஆனால் என்ன எதுவும் காமிக்கல அப்படி கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர்களோட அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அந்த மேனேஜரை போய் பார்க்குறாங்க அவன் தான் ஓனரும் கூட ஸோ அவனை விட்ட மிரட்டி வீசுறேன் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க ஃபுட்டேஜை நீ சீட் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க அவனு சொன்னவனே பயந்துடுறான் சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார் என் மேலே எதுவும் கேஸ் போட்டுறாதீங்க சார் அவனுக்கு எங்களை வலுக்கட்டாயமா பண்ண சொன்னாங்க அதனால தான் நான் பண்ண பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணியா ஒரு பொண்ணு எந்த நிலைமையில இருக்கா அதுக்காக நீ எவிடன்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லி நீ சீட் பண்ண கேஸ்ல போர் டுவெண்ட்டி கேஸ்ல உன உள்ள தள்ளுறனா இல்லையா பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் சார் அவங்களுக்கு எதிராகவும் ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்க அதெல்லாம் என்ன கொடுத்தனாக்கா என்ன நீங்க காப்பாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனும் பேச ஆரம்பிக்கிறான் என்ன எவிடன்ஸ்னு சொல்லி இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறாங்க இப்ப கோர்ட்ல நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா அவரு ஒரு ஃபுட்டேஜா காமிக்கிறாரு நேத்து நடந்த ஃபுட்டேஜ் தான் சோ நம்ம ஜட்ஜ் ஏப்பா இதை தான் நேத்தும் போட்டு காமிச்சுங்க இப்ப அதே ஃபுட்டேஜ் எடுத்து வந்திருக்கேன் இதுல உங்களுக்கு என்ன சிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோ அதே புட்டேஜ்ல மூல கார்னர்ல பார்த்தா ஒரு டேபிள்ல ஒரு பாத்திரம் ஒன்னு இருக்கு அந்த பாத்திரம் அப்படியே தான் இருக்கும் சோ எந்த ஒரு அசையும் இல்ல அதே நேரத்துல இவனுக்கு வந்து சாப்பிடும் அந்த பாத்திரம் இருக்காது இவனுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பாத்திரம் இருக்கு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவனுக்கு உள்ள வந்து சாப்பிடற அந்த நிமிஷம் மட்டும் அதே புட்டேஜ்ல வச்சு எடிட் பண்ணி போட்டுருக்காங்க சோ டைமிங் மட்டும் ஆட் பண்ணிட்டானுங்க சோ இந்த வீடியோவே பேக்கு இது ஒரு எடிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி இதை எடிட் பண்ணி கொடுத்தவனும் அங்கதான் இருக்கு சாரி இதெல்லாம் பணத்துக்காக என்ன பண்ண சொன்னாங்க நானும் தப்பு பண்ணி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம ராஜசேகர் ஆப்போசிட் வக்கீல் இருக்காருல்ல என்ன பண்றேன்னு தெரியல நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிடும் சொல்லிட்டு ஜட்ஜுகிட்ட உடனே ஏது இது பாருங்க கோர்ட்டோட நேரத்தையும் அதே நேரத்துல தவறான ஒரு சாட்சியும் கொடுத்ததுக்காக இவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனைய ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரா முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் ராஜசேகர் கொஞ்சம் உட்காருங்க சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப இன்னொரு ஃபுட்டேஜ் ஆட் பண்றாரு அதுல என்னன்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஓனரை இந்த மாதிரி பண்ண சொன்னதே நம்ம ராஜ் ராஜ்சேகர் வக்கீல் தான் ஸோ அதுதான் இன்னொரு எவிடென்ஸ் என்கிட்ட இருக்கு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் ஸோ அதையும் போட்டு காமிக்கும் போது அதில் அது தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு எடிட் பண்ணு இதில் ஆட் பண்ணி வச்சுரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜுக்கு பயங்கர கோபம் இனிமேல் நீங்கள் வாதாடக்கூடாதுன்னு சொல்லி பார் கவுன்சில் வந்து இவங்களை திரும்ப சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இனிமேல் வாதாடுறதுக்காக அடுத்ததான் நம்ம ராஜசேகரோட பொண்ணு தான் வாதாட போகிறதா சொல்லி முடிவும் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த கேஸில் கொஞ்சம் முன்னேற்றத்தில் இருக்கிறாரு நம்ம ஹீரோ இப்போ அடுத்த நாள் கோர்ட்டில் காமிக்கிறாங்க இப்போ நம்ம ராஜ் சேகர் பொண்ணு பூர்ணிமா தான் விசாரணை பண்றதுக்காக வராங்க அந்த டிரைவர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட விசாரணை பண்றாரு நம்ம ஹீரோ நீங்க தான் அந்த கம்பெனியில ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டிருக்கீங்க அன்னைக்கு அவனை ட்ராப் பண்ணும்போது நீங்க தான் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வரல அன்னைக்கு நான் லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சரின்ட்டு நம்ம ஹீரோ போய் உட்காரு இப்போ பூர்ணிமா தான் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க அன்னைக்கு லீவுன்னு சொல்றீங்கல்ல உங்க ஃபோன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்ததா சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிற வக்கீல் சொல்றாரு நீங்களும் அவரும் ஒன்றா இருந்ததா சொல்றாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதெல்லாம் இருக்கா சில தடவை மறந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்களும் கண்ணை காட்டுறாங்க இவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்போ உங்களோட போன் இதுக்கு முன்னாடி எங்கேயா வச்சுட்டு தேர்ந்தது உண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஒரு குழு கொடுத்தோன்னு கண்ணை காமிச்ச உடனே அவனு இதுதான் பாயிண்ட் சொல்லி பிடிச்சிடறான் ஆமா அன்னைக்கு போன் வந்து நான் கார்ல வச்சுட்டேன் நான் வீட்டுக்கு மறந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருது சோ அது மூலியமா தான் இவங்களுக்கு அந்த டிராக்கிங் எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரா சொல்லிடுறாரு இப்போ கோர்ட்ல சரின்னு இதுவும் ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் இந்த காரை ஓட்டிட்டே போகல அப்படிங்கிற மாதிரி அதுக்கான புட்டேஜ் சிசிடிவி புட்டேஜ் மூலயமா கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்காங்க சரி என்ன வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அடுத்த நாள் கேஸை ஒத்தி வைக்கிறாங்க இப்ப அந்த ஃபுட்டேஜ திரும்பவும் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு கோர்ட்ல காமிச்ச அந்த ஃபுட்டேஜ் சோ அதுல ஒரு எவிடன்ஸ் ஏதோ ஒன்னு கிடைக்குது இப்ப அடுத்த நாள் காலைல கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க கோர்ட்ல விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டிக்கு அட்டன் பண்ண ஃபிரண்ட்ஸுங்களோட தான் போனா அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ்ட் சொல்லிருப்பான் இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குமே சரியா தெரியல அரை குறைமா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதுல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க நீங்களும் ஒரு பொண்ணுதானே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு இல்ல உங்க தங்கச்சிக்கு நடந்த ஷார்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் அன்னைக்கு அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கோர்ட்டுக்கே தெரியும் அவன் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுக்கு ஆதாரம் தான் இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீங்க ஒரு ஆதாரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தப்பு நடக்காம முயற்சி பண்ணலாம் காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் எவ்வளவு சொல்லுவாங்க ஆனா அந்த பொண்ணு அழுகும் சொல்ல வர நேரத்துல நம்ம பூர்ணிமா கண்ணை காமிச்சிருவாங்க சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிருக்கு இப்ப கோர்ட்ல புதுசா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்லும்போது இப்போ இப்ப ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களோட அஸ்டன்ட் பொண்ணு ஒரு பென் பென்ட்ரைவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குது இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க அதுல போகும்போது நேத்து காமிச்ச அதே ஃபுட்டேஜ் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க இதுல என்ன இருக்குன்னு சொல்லும்போது போது ஆப்போசிட்ல இருக்கிற கேமரால பாக்கும்போது அன்னைக்கு ஓடிட்டு வந்த டிரைவரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அதுல ஜூம் பண்ணி பார்க்கும் தெரிய வருது இப்போ வச்சாந்தா ஆப்புன்னு சொல்லி நம்ம டிரைவரு நான் ஓட்டவே இல்லைன்னு சொன்னா போனை மறந்து வச்சிட்டேன்னு சொன்னா ஆனா இன்னைக்கு அப்பதான் ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்கிற விஷயம் தெரிய வருது இப்போ இந்த கோர்ட்டோட இந்த கேஸோட ஃபைனல் ரிசல்ட்டு நாளைக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜும் சொல்லி இந்த கேஸ் அப்படியே ஒத்தி வைக்கிறார் டிவி மீடியாவில் எல்லாமே பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸோட ஃபைனல் ரிசல்ட்டு நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி வழங்க போகிறதா சொல்லி ஜட்ஜு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் திரும்ப கோர்ட்டில் எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வாதாடுறாரு இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா குற்றவாளி அன்னைக்கு அட்ரஸ் கேட்கறதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஸோ அப்போ அந்த பொண்ணு பார்வையற்ற நிலைமையில் இருக்கிறதா தெரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தான் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நோட்டை விட்டுகிட்டே இருக்கான் அந்த பொண்ணு மேலே ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு இவனுக்கு அந்த பொண்ணோட வீட்டில் யாரு இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் வெயிட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போனதும் அந்த வேலைக்கார பொண்ணு பேங்க்குக்கு போனதும் பின்வழியால் அந்த பையன் மேலே எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணை கற்பழிச்சது மட்டும் இல்லாம பொண்ணை கொண்டுடுவாக்க அந்த தான் அந்த பொண்ணு தன்னோட திறமை மூலமா இவனோட முகத்தை கண்டுபிடிச்சி அந்த ஒரு உருவ சிலைய பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா கோர்ட்ல நீங்க குடுக்கற தீர்ப்புனால மட்டும்தான் இது மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பேச ஆரம்பிக்கிறார் அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா இவர் சொல்ற கதை எல்லாம் சினிமாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா ரியாலிட்டில எதுவுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பையன் ஒரு நிரபராதி சோ அவன் மேல தப்பான ஒரு கேஸை கொடுத்து இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பூர்ணிமாவும் சொல்றாங்க அதே நேரத்துல திரும்பவும் நம்ம ஹீரோ ஏஞ்சி இப்போ இந்த கேஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அந்த பொண்ணு மட்டும்தான் தான் இருக்கிற திறமை மூலமா தான் அந்த ஒரு உருவ பொம்மையை செஞ்சாங்க கோர்ட்ல நீங்க கொஞ்சம் இந்த கேஸ் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இனிமே இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்க கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த கோர்ட்ல உங்கள நீங்களா யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்க அவங்களோட முகத்தை அந்த பொண்ணை தொட்டு பார்க்கட்டும் தொட்டு பார்த்து அதே உருவமைய சரியா செய்ய முடியுதான்னு பார்ப்போம் அப்படி சரியா செஞ்சீங்க அப்படின்னா ஒத்துக்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜட்ஜு இதுக்கு ஒத்துக்கிறாரு இருந்தாலும் பூர்ணிமா திடீர்னு எஞ்சி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது கோர்ட்டோட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும் அதுவும் ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு கோர்ட்ல சரியான தீர்ப்பை எழுதுறது அதுக்கான நேரம் எவ்வளோ ஆனாலும் அதுக்கான ஒதுக்கிறதுக்கான டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறார் இப்போ பூர்ணிமாவும் ஒத்துக்குறாங்க ஆனால் இவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறாங்க என்னென்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரு நாங்களாக தான் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு அன்றைக்கி என்ன நிலமையில இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே தானே அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது ஸோ அதே மாதிரி தான் இருக்கணும் சொல்லி பூர்ணிமா சொல்கிறாங்க ஜட்ஜ் இதுக்கு ஒத்துக்கிறார் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னா நம்ம ராஜசேகர் வக்கீல் தான் இப்போ தனிமையில் தான் இருக்கிறாங்கரு ரெண்டு பேரும் அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்ட பொண்ணும் நம்ம ராஜசேகர் ஒரு ரூம்ல தனியா இருக்கிறாங்க அவங்களோட முகத்தை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி தான் இப்ப அந்த பொம்மையே செய்யணும் இப்ப அதுக்கான வேலைகளை அந்த முகம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தொடும்போது கூட அந்த ராஜசேகர் இந்த பொண்ணை மைண்டையும் மனநிலையுமே மாத்துறதுக்காக நிறைய முயற்சி செய்யறாரு உன் மைண்ட் தான் ஷார்ப்னு பார்த்தா உன் கை உன் உடம்பு கூட ஷார்ப்பா தான் இருக்கு போல அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒன்னு அவன் பண்ணும்போது நீ எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த எப்படி தொட்டு பார்த்து இதெல்லாம் செஞ்சா அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நல்லா என்ஜாய் பண்ணியா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தப்பு ப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொண்ணு சார் என்னுடைய வேலையை செய்ய விடுங்க மரியாதையா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ரெண்டு பசங்களுக்கு தகப்ப உங்க அம்மா அவனை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தி இருக்குது அப்போ உனக்கு தெரியலையா சரி எது தப்பு எது நாகரிகம் எதுன்னு இப்பதான் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தொட்டுக்கோ உனக்கு எங்க வேணும்னாலும் தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்லையும் தப்பு தப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்குது டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவனு ஏஞ்சு போயிடறான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதே ஒரு உருவ சிலை செய்யறதுக்கான எல்லா ஆதாயமும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணு சிலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல் முறையா கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்க போறதா சொல்லி மீடியாவில பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிறு உருவ சிலாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க நம்ம ஜட்ஜ் நம்ம ராஜாகர் தான் கூப்பிடுறாரு இந்த வந்து நெல்லுங்க இந்த பொம்மை அப்படியே திருப்பி காமிங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி காக்கும் நம்ம ஹீரோ எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ராஜாகர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தான் உருவத்தை அப்படியே தத்ரூபமா அந்த பொண்ணு செதுக்கி எடுத்திருக்காங்க அப்படியே இப்போ நம்ம பொண்ணை காமிப்பாங்க பாருங்க முகத்தை மூடிதான் இருப்பாங்க ஆனா அவங்க கண்ணுல பல வித மான வெறியையும் பல விதமான ஏதோ ஒரு சாதனை பண்ண மாதிரி காமிப்பாங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இந்த பக்கத்துல கோர்ட்ல நம்ம ஜட்ஜ தான் காமிக்கிறாங்க இப்போ உருவ சில தத்ரூபமா வரைஞ்சாச்சு குற்றவாளி இவர்தான் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஜட்ஜி அதுக்காக இவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்றாங்க இவன் குற்றவாளி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க அப்படியே இந்த கேஸ முடிச்சு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்த உடனே அந்த கண் பொண்ணு அவங்க அப்பாவும் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா அவங்க அப்பா சொல்றாங்க அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ முகத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க தொடு தொடும்போது அந்த பொண்ணு பயங்கரமா அழக ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா அழுக வருது அழுகுறாரு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிருந்து அப்படியே கிளம்பவும் போறாரு அந்த பொண்ணு அப்படியே கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டே நிக்குது சோ இந்த கேஸ்ல நம்ம பொண்ணு ஜெயிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாளா ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு வரும்போது சரி வெளியே போகும்போது சரி முகத்தை மூடிட்டு தான் வருவாங்க ஆனா இந்த தடவை கோர்ட்ல இருக்கும் அந்த பொண்ணு முகத்தை மூடாம வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க மீடியாக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க போட்டோ எடுத்து வெளியே விட்டுருவாங்க சொல்லி எந்த ஒரு பயமா அந்த பொண்ணுக்கு கிடையாது தைரியமா முன்னாடி வராங்க ஆனா ஒருத்தவங்க கூட போட்டோ எடுக்கல எந்த ஒரு மீடியாவும் போட்டோ

மே தப்பு நடந்துச்சு சொல்லி மூலையெல்லாம் முடங்கிடாதீங்க தைரியமா முன் வந்து எதையும் சொன்னாக்கா எவ்ளோ பெரிய பிரச்சனையும் வெளியே சுத்த முடியாம தண்டனை வாங்கி கொடுக்கலாம் இருந்தாலும் தண்டனை இன்னும் கடுமையாக்கப்பட்டா இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு நிறைய பாலியல் குற்றங்களையும் பாலியல் ரீதியான தொடர்பான குற்றங்களையும் தடுக்கணும் அப்படின்னா மரண தண்டனை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை நம்மளால வைக்க முடியும் சொல்லி இந்த படத்தோட கதையை முடிப்போம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம் தேங்க்யூ